வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனைகளே வாழ்க்கையாயிட்டா. எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவருடைய ஏராளமான சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால என் மேல உயிரையே வச்சிருந்தாரு. என்ன ஆம்பளை மாதிரி வளர்க்கணும்னு ஹார்ஸ் ரைடிங் ஹண்டிங் எல்லாம் கத்துக்க வச்சாரு. என்னோட ஆத்ம திருப்திக்காக பரதநாட்டியமும் கத்துக்கிட்டேன். வாழ்க்கை அமைதியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு தடவை அப்பா தேங்க் ஹெவன், எங்க வெளிய போயிட போறீங்களோன்னு நான் பயந்து போய் ஓடி வந்தேன். ஏமா கார் என்னாச்சு? போங்க டாடி. டாடி ஒரு விஷயம் சொல்லு. எங்க காலேஜ் வெல்ஃபேர் கிளப் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுல நீங்க அவசியம் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு எங்க பிரின்சிபல் சொல்லி அமைச்சிருக்காரு. நோ பேபி ஐ அம் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாடி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இப்ப சொல்லுங்க வருவீங்களா மாட்டீங்களா? நாட்டிங்க, என் வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சு அடிச்சிட்டு வரேன். அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற பாசம் வீக் பாயிண்ட் இல்ல டாடி, பவர்ஃபுல் பாயிண்ட். கரெக்ட்டா சொன்னேன். என்ன சார் சொல்றேன், ரெண்டு பேரும் பேசுறப்போ இடையில பேச கூடாது, நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க. டாடி ப்ரோக்ராம்க்கு நீங்க வரதா பிரின்சிபலுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணனும் சொன்னாரு. ஓகே. அந்த ஃபங்க்ஷன் அவர் அநியாயமா கொலை பண்ணிடுவாங்கன்னு. எங்க அப்பாவை கொலை செஞ்சவன கண்டுபிடிக்கவே முடியல. தலைமுறை தலைமுறைக்கு தேவையான எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் தலைக்கு பாரமா போச்சு. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட பிரியவா இருந்த சிவா என்ன பார்க்க வந்தா. துக்கம் விசாரிக்கத்தான் வரான்னு நினைச்சேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா புத்தரோ நல்லவரோ இல்ல. உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவு சொத்துக்கு பின்னணியில எல்லா விதமான சமூக விரோத செயல்களுக்கும் பங்குண்டு. அதுக்கெல்லாம் அவர் பாஸ், நான் அவருடைய ரிங் லீடர். உங்களுக்கும் உலகத்துக்கும் அவர் ஒரு எம்டி, நான் அவருடைய பிஏ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நாள் உங்க காலேஜ் ஃபங்க்ஷன் விஷயமா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சார் அந்த டேட்ல எந்த வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு என் மக ப்ரோக்ராம் தான் முக்கியம். அவ கிழிக்கிற கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீங்க கிழிக்கிற கோட்டை நிச்சயமா அவ தாண்ட மாட்டா. கல்யாண விஷயத்துல கூடவா? ஷோர், வை நாட். நான் ஒரு பொம்மையை காட்டி அது கழுத்து நீட்டினா கூட நீட்டுவா. சந்தேகப்படுறியா? இவ்வளவு சொல்லி நான் எதுக்கு சார் சந்தேகப்படணும்? ஆனா பொம்மைக்கு எதுக்கு சார் கழுத்தை நீட்டணும்? எனக்கு உனக்கு என் மகளையா? ஏன் கூடாதா சார்? தொழில்முறை கூட்டாளியா உங்களுக்காக பல தடவை என் உயிரை பணையம் வச்சிருக்கேன். அந்த பாசம் விட்டு போகாம இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது. அதனால உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தொழில் ரகசியம் குடும்ப ரகசியம் ஆயிடும். சாரி சார், நான் தெரியாம கேட்டேன். நான் கேட்டது நியாயமா பண்ணலைனா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? யூ பிளடி ரோக், உன்ன ஒரு நிமிஷம் இருமே இங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. யூ ஆர் டிஸ்மிஸ்ட், யூ ஆர் ஃபயர்ட். யா, சாதாரணமா டிஸ்மிஸ்னா வேலையில இருந்து டிஸ்மிஸ்னு அர்த்தம். அண்டர்கிரவுண்ட் வேலையில டிஸ்மிஸ்னா உலகத்தை விட்டே டிஸ்மிஸ்னு அர்த்தம். ஒன்னு கேட்டேன் இல்லன்னு சொல்லிருக்கலாம், அது அவரோட உரிமை. இல்ல உன்னை விட நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன், நீ ரொம்ப லேட்டுடான்னு சொல்லிருக்கலாம், அது அவருக்கு கௌரவம். அதை விட்டுட்டு என்ன பொறுக்கி நாயின்னு கூப்பிட்டாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ கட்டி இருக்கிற சேலை, தங்கி இருக்கிற இந்த பங்களா எல்லாமே என்ன மாதிரி பொறுக்கி பசங்க உங்க அப்பனுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான். உங்க அப்பா அடிக்கடி அவருடைய தொழில் தர்மத்தை சொல்லி தருவாரு. டேய் சிவா, ஒன்னு கொல்லணும் இல்ல உன்னை கொன்னுடுவானுங்க, ஒன்னு தின்னணும் இல்ல உன்னை தின்னுடுவானுங்க. நான் முந்திட்டேன், உங்க அப்பனை தின்னுட்டேன். ஆமா, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புண்ணியம் தேடலான்னு பாக்குறேன். என்னது கல்யாணமா? உங்க அப்பனை கொண்டுட்டு உன்னை அனாதையாக்குன பாவத்துக்கு ஒரே பரிகாரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது. நீ நினைச்ச மட்டும் போதுமா? அட போதும்னு நான் நினைக்கிறேன், போதாது நீ நினைச்சா அந்த நினைப்பு தப்பு நிரூபிக்கிற பலம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது இல்ல, செய்ய மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு உனக்கு நடந்தா அது என்னோட தான். காய்ச்சின பால்லையும் காத்துட்டு இருக்கிறதுல ஒரு தனி சுவை இருக்கு. காய்ச்சிக்கிட்டே இருந்தா பால் காணாம போயிடும். நானும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா
அழகும் இளமையும் வீணாக கூடாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. அப்ப சும்மா மிரட்டிட்டு போறான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கடுமையாவே நடந்துக்கிறான். எனக்கான யார் உதவிக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்களை கொன்னுடுறா, இல்ல விலை கொடுத்து வாங்கிடுறா. இதுவரைக்கும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கேன். நடந்தது போகட்டும், இனிமே உனக்கு எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை சொல்லு. மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஆசையை மட்டும் வேற யார்கிட்ட சொல்ல போறேன். இவனோட மிரட்டல்ல இருந்து விடுதலை வேணும், எதிர்கால வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி வேணும். அந்த அயோக்கியனுடைய அட்டகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியுமா உங்களால? முடியுமாவா? நான் வந்த வேலை, நீ தந்த வேலை, இப்ப அது என் சொந்த வேலை. இனிமேதான் பார்க்க போற சக்தி வேலை. நான் சூட போறேன் வெற்றி மாலை. இப்ப